பிகைன் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விதார்த் பேசுகிறேன். என் மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் ஜனவரி 13 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த கொள்ளைக்காரன் உங்கள் மனசை எல்லோரும் கொள்ளையடிப்பான். இது என்னுடைய 4வது படம். தொட்டுப்பார், மைனா, முதலிடம், இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக 2010 மைனா தீபாவளி எனக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு பெரிய ஆதரவு கொடுத்து இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா உங்களுடைய ஆதரவு தான். அதே மாதிரி இந்த ஜனவரி 13 இந்த கொள்ளைக்காரன் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அதை பார்த்து உங்கள் ஆதரவு எனக்கு வேணும். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இயக்குனர் தமிழ் செல்வன் அவங்களுடைய முதல் படம். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப இயல்பான கதை. இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க நகைச்சுவை, ரொம்ப காமெடியாக பண்ணி, அதே நேரம் செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமெண்ட் சீக்வன்ஸு. இந்த படத்தில் ஒரு ஃபைட்டு, இரணியனுக்கும் நரசிம்மனுக்குமான ஒரு சண்டை காட்சி, அதை பேக் ட்ராப்பில் வச்சு தான் ஒரு ஃபைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து கிட்டத்தட்ட 45-50 ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணி அது ஒரு மிக பெருசாக எடுத்துருக்கோம் அந்த ஃபைட்டு. கண்டிப்பாக அந்த ஃபைட் உங்களுக்கு எல்லாம் பெருசாக பேசப்படும். அப்புறம் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஜோகன் அற்புதமான 4 பாடல்கள் போட்டிருக்காங்க. என்னோடய ரொம்ப ஃபேவரட் வெளியூருக்கிலேயே வெளியேறி வாடி, அப்புறம் சாமி குத்தம் ஆகிப்போச்சு, இது ரெண்டுமே என்னோடய ரொம்ப ஃபேவரட் சாங் சாங்கு. கவி பேரரசு வைரமுத்து சார் தான் அந்த 4 பாடல் எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான பாடல்கள். யுவராஜ் அவங்க வந்து கேமராமேன் அறிமுகமாயிருக்காங்க. ராண்டி சாருடைய அசோசியேட்டு ரொம்ப அற்புதமாக படப்பிடிச்சிருக்காங்க. என்னென்னா, ஒரு இந்த படத்தில் எதுவுமே செட் ஒர்க் கிடையாது. எல்லாமே இயற்கையாக இயல்பாக எந்தெந்த குடியிருக்கிற வீட்டிலே தான் போய் நாங்கள் எடுத்தோம். எல்லாமே என்னென்ன இருக்கோ எல்லாமே லைவாக போய் எடுத்தோம். அதை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இன்னொன்று சொல்லணும், இந்த படத்தில் நான் ரொம்ப அழகாக இருக்கேன். அதுக்கு வந்து யுவராஜ் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்கள் மனசு எல்லோரும் கொள்ளையடிக்கும். ஏன்னா இப்போ வந்து யதார்த்த கதை, யதார்த்தமாக படம் பிடிக்கப்பட்டது. அதே மாதிரி நடிகர்கள் யதார்த்தமாக நடித்தா ரொம்ப எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இதில் நடிக்கிற ஒவ்வொரு நடிகர்களும் வந்து ரொம்ப இயல்பாக அது நடித்தது மாதிரியே இருக்காது. அவ்வளோ அழகாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக தியேட்டரில் போய் படம் பாருங்கள். மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.